ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பட்ஜெட் பேக்கர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஆர் 15 வெர்ஷன் 3 BS6 இந்த பைக்கோட ரைடிங் ரிவ்யூ, தென் சிட்டி பிளஸ் ஹைவே ரைட், தென் பைக்கோட டாப் ஸ்பீட் வந்து நம்ம செக் பண்ண போறோம். தென் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க, அப்போ தான் நான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஆர் 15 பற்றி சில வார்த்தைகள் பேசுவோம். ஆர் 15 கிட்டத்தட்ட 2010 இருந்து ஆர் 15 வந்து எமக்கா வந்து ஆர் 15 பைக் வந்து இந்தியாவில் கொண்டு வந்துருக்காங்க. தென் ஆர் 15 வெர்ஷன் 2 வந்து வேற லெவல் கிட் கொடுத்து, ஏன்னா அந்த பைக்கோட லுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வரைக்கும் ஆர் 15 வெர்ஷன் 2க்கு வந்து ஃபேன் பேஸ் ரொம்பவே அதிகம். அதோட சக்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்தது ஆர் 15 வெர்ஷன் 3. இந்த பைக்கை பற்றி என்னோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பைக் வந்து நான் சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட நான் ட்ரைவ் பண்ண ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் நான் ட்ரைவ் பண்ணியிருப்பேன். தென் இந்த 4 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணதில் பைக்கில் வந்து என்னென்ன பிடிச்சிருக்குன்னு நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துட்டு வந்துடுவோம். தென் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து BS6 பைக். இந்த பைக்கில் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஓட்டோ சென்சார் இருக்குது. தென் வந்து ஒரு கேத்தட்ரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. தென் இந்த பைக்கோட பவர்னு பார்த்தீங்கன்னா 17.9 PS 10,000 ஆட்மியில் ப்ரொடியூஸ் பண்ணது. தென் டார்க்னு பார்த்தீங்கன்னா 14.1 Nm 8,500 ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் பைக் வந்து லிக்விட் கோல்டு 155 CC லிக்விட் கோல்டு இன்ஜின், 4-valve இன்ஜின் இது. தென் இந்த பைக்கில் வந்து யமஹாவோட ஒரு தனி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது விவிஏன்னு சொல்லுவாங்க, அந்த டெக்னாலஜி இந்த பைக்கில் இருக்குது. தென் டயர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 100x8 section டயர் கொடுத்துருக்காங்க. தென் வந்து ரியரில் வந்து உங்களுக்கு வந்து 140 section டயர் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர், MRF ஜாப்பா டயர் கொடுத்துருக்காங்க. தென் இந்த பைக்கோட ஸ்பெக்ஸ்லாம் பார்த்துட்டீங்க. தென் இப்போ இந்த பைக்கோட சிட்டி ரிவ்யூ, சிட்டி ரைடு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே வந்து பைக் ஓட்டுறதுக்கு ரொம்பவே காம்பாக்டாக இருக்குது. பட் என்ன ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வந்து கையில் இருக்க விஸ்ட்டு வந்து மணிக்கட்டு வந்து ரொம்பவே பெயினாக இருக்குது சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறப்ப. ஏன்னா பைக் வந்து நம்ம சடனாக பிரேக் அடிக்கிறப்பையும் சரி, இல்லை ஸ்பீட் பிரேக்கரில் நம்ம ஏற்றி இறக்குறப்பையும் ரொம்பவே கொஞ்சம் பெயின் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் நான் இப்போ தான் அந்த பைக் நான் ஓட்டினாலே எனக்கு அந்த பெயின் ஃபீல் ஆகலாம். பட் நீங்கள் நம்ம ஓட்டி ஓட்டி பழகிட்டோம் அப்படின்னா அந்த பெயின் நமக்கு வந்து ஃபீல் ஆகாதுன்னு என்னோட எனக்கு தோணுது. தென் பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் சிட்டிக்குள்ளே இருக்க நான் வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. அவங்களை ஏற்றி இறக்குறப்ப சஸ்பென்ஷன் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. பட் ரியரில் வந்து ரொம்ப ஸ்மூத்துன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹார்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியம் லெவலில் மெயின்டைன் பண்ணிட்டுருந்தாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தென் பைக்கோட சீட் குவாலிட்டி, தென் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீட் கம்ஃபர்ட் வந்து ரைடருக்கு வந்து சீட் கம்ஃபர்ட் வந்து ஓகே, ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தாங்க, நல்லா குஷனிங் சீட்டாக இருந்துச்சு. பட் வந்து பில்லியன் சீட் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கனால பில்லியன் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காந்து வரது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தென் வந்து பில்லியனுக்கு வந்து கிராப் ரெயில் வந்து அந்த பாடியிலேயே கொடுத்துருக்காங்க. அந்த டெல்டா பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பின்னாடி ஏரியாவில் அதிலேயே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. பட் அது பிடிக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ரொம்ப கம்ஃபர்ட்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் கம்ஃபர்ட் கம்மின்னு சொல்லலாம் அந்த இதில். தென் இப்போ இந்த பைக்கை நான் வந்து ஹைவேயில் வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன். ஹைவேயில் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஹைவே வந்துட்டோம். இப்போ இந்த பைக்கை வந்து என்னால் முடிஞ்சளவுக்கு நான் வேகமாக ஓட்டி நான் எல்லாமே இந்த பைக்கை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், என்னென்ன எப்படி இந்த பைக்கில் வந்து நல்லாயிருக்கு எது நல்லாலேன்னு நான் சொல்கிறேன். தென் வந்து பைக்கை பொறுத்த வரைக்கும் பைக்கில் வந்து ஆக்சிலரேஷன் வந்து வேறு லெவல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். பைக்கில் வந்து பவர் வந்து எங்கே அன்லீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்னால் சரியாகவே கெஸ் பண்ண முடியல. ஏன்னா ஒவ்வொரு ஆர்பிஎம்லேயும் பைக்கோட பவர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். தென் வந்து இந்த விவிஎன்னு சொல்கிறாங்க தெரியுமா, அந்த விவிங்கிறத பற்றி எனக்கு சரியாக தெரியல. அதை பற்றி வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போகிறேன். அதாவது 10,000 ஆர்பிஎம் ரீச் பண்ணுறவங்க அந்த டிஸ்பிளேல வந்து விவிஎன் காமிக்குது. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைக் வந்து ஒரு ஒரு புல் கொடுக்குது நமக்கு, வந்து இன்னும் ஒரு இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு இது காமிக்குது எனக்கு. ரொம்ப ஒரு ஜெக்கான மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ரொம்ப அந்த அந்த 10 RPM மேலே தான் அந்த பவர் ரிலீஸ் ஆகிற, இன்னும் கொஞ்சம் பவர் ரிலீஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. தென் பைக்கு வந்து பைக்கில் வந்து ஆக்சிலரேஷன் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஆக்சிலரேஷன் கொடுக்குறது. ஏன்னா த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து பைக்கில் வந்து ஒவ்வொரு கியர் சேஞ்ச் பண்ணுறப்பையும் அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் அது ரொம்பவே என்ஜாய் பண்ணி பைக் ஓட்டிகிட்டு இருந்தேன்.
தென் பைக்கில் இருக்க பிரேக்கிங் பார்த்திங்கன்னா பிரேக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. டியூல் சேனல் ஏபிஎஸ் தான் பைக். ஏபிஎஸை பற்றி இந்த பைக்கில் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. நீங்கள் வந்து பைக் ஏபிஎஸ் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் பண்ணிட்டீங்க இந்த இடத்துல பைக் நிற்கணும் அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பைக்கை வந்து கான்ஃபிடென்ட்டாக நிப்பாட்டிடலாம். பைக் ஸ்கிட் ஆகிறதுக்கான வாய்ப்புமே கிடையாது. நான் வந்து 100 ரீச் பண்ணிவிட்டு சடனாக பிரேக் அடிச்சு பார்த்தேன், எந்த ஒரு இதுவுமே இல்லை. நீங்கள் வந்து கியர் கட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை, பைக்கில் இருக்க ஏபிஎஸ்ஸே உங்களுக்கு வந்து போதும். தென் வந்து ரியர் வீலை கம்பேர் பண்ணுறப்ப ஃப்ரண்ட் வீலில் வந்து அந்த பைட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரியர் வீலில் வந்து பைட் வந்து நார்மலாக தான் இருந்துச்சு. ரியர் வீலில் வந்து நார்மலாக கொடுத்ததே நல்லாவே இருந்துச்சு சொல்லலாம். அந்த பைட்டிங் ஃபோர்ஸே ஓகேன்னு சொல்லலாம். பட் ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ். தென் டயர் வந்து எம்ஆர்எஃப் ஜாப்பா டயர் கொடுத்துருக்காங்க. ரோட்டில் வந்து டயர் ப்ரெசன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. டயர் ப்ரெசன்ஸ் ரொம்ப ஒரு கிரிப்பாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ரோட்டில். தென் வந்து நம்ம சாலிடு சாயில் லூஸ் ஹேண்ட் இருக்க இடத்துலலாம் பைக் ஓட்டுறப்ப அந்த டயர் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜாப்பா டயர் கொடுத்து நம்ம வந்து மிச்சின் ஸ்ட்ரீட் பைலட் போட்டோம்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த டயர். பட் வேறு எதுவுமே சொல்ல முடியாது. பைக்கில் வந்து இப்போ கொடுத்துருக்க டயர் ஸ்டாக் டயர் வந்து ஓகே. பட் வந்து நம்ம டயர் தேர்ந்ததுக்கப்புறம் மிச்சிலியம் ஸ்ட்ரீட் பைல் போட்டோம்னா ஆரம் ஃபைவ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது என்னோட கருத்து, தனிப்பட்ட கருத்து. இதை நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்க்காமல் இருக்கலாம். பைக்கில் வந்து வேறு என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து ஏரோடைனமிக்ஸ் வந்து வேறு லெவலில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு 115-120 போகிற வரைக்கும் பைக்கில் வந்து விண்ட் பிளாஸ்ட் வந்து கிடையாது. பட் நம்ம அந்த 115 தாண்டினதுக்கப்புறம் லைட் அந்த விண்ட் பிளாஸ்ட் கரெக்டாக வந்து எனக்கு கரெக்டாக நெத்தியில் வந்து விண்ட் பிளாஸ்ட் அடிக்குது. ஹெல்மெட் போட்டிருக்கேன் பட் நெத்தியில் வந்து விண்ட் பிளாஸ்ட் அடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் நம்ம வந்து பைக்கில் வந்து டக் பண்ணிட்டோம் அப்படின்னா பைக்கில் வந்து சுத்தமாகவே விண்ட் பிளாஸ்ட் கிடையாதுன்னு சொல்லலாம். தென் வந்து சைடு மிரர்ஸ் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து ஃபோல்டபுள் சைடு மிரர்ஸ் தான் அது ரொம்ப நல்ல விஷயமா கொடுத்துருக்காங்க. ஃபோல்டபுள் சைடு மிரர்ஸ் வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஃபேரிங் பைக்ஸில் வந்து நம்ம சைடு மிரர் வந்து ஃபேரிங்ஸை தாண்டி நீட்டிக்கிட்டு இருக்கோம். நமக்கு தேவைப்படுறப்ப அந்த சைடு மிரர்ஸ் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். பட் சைடு மிரர்ஸ் வந்து அட்ஜஸ்டபிள் தான், அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சைடு மிரர்ஸில். விசிபிலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தென் பைக்கோட ரைடிங் போஸ்டர் தான் எனக்கு ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக ஃபீல் ஆச்சு. ரைடிங் போஸ்டர் வந்து ரொம்பவே அக்ரெசிவாக இருந்துச்சு. நான் ஓட்டின வரைக்கும் அந்த பைக்கில் வந்து எனக்கு ரைடிங் போஸ்டர் வந்து ரொம்பவே அக்ரெசிவாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறேன்னா ரொம்ப குனிஞ்சு ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. பட் சிட்டிக்குள்ளே ஓட்டுறப்ப எனக்கு லைட்டாக பேக் பெயின் இருந்துச்சு. நான் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினேன். பட் வந்து நான் ஹைவேயில் வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த ஃபீல் வந்து பெயின் வந்து எனக்கு ஃபீலே ஆகலை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பைக் வந்து ஓட்ட நீங்கள் வந்து அந்த பைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பாடி பொசிஷன் வந்து காம்பாக்டாக அந்த பைக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகுது. அது ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். தென் வந்து பைக்கில் வந்து நீங்கள் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைக் வந்து லோ கியர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஷார்ட் கியர் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு 40 ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 6th கியர் போட்டுகிட்டே அந்த கியர் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஷார்ட் கியர் ரேஷியோ வந்து பைக்கில் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா பைக்கோட பிரேக்கிங் ரொம்ப எனக்கு பிடிச்சது. அந்த பிரேக் ஃபீல் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரு 100 போயிட்டு சடனாக பிரேக் அடிக்கிறப்ப அப்படியே பைக் ஸ்மூத்தாக வந்து நின்றுச்சு எனக்கு. அது ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பைக்கில் வந்து வேறு எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. என்னென்னா அந்த ரைடிங் பொசிஷன் மட்டும் ரொம்பவே கொஞ்சம் டக் பண்ணி ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. பட் அது இது வந்து ஒரு ரேஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ் மிஷின். தென் வந்து நம்ம ஏரோடைனமிக்ஸ் ஏற்ற மாதிரி அவங்க வந்து செஞ்சுருப்பாங்க. அந்த ப்ராடக்ட் வந்து அவங்க உருவாக்குறப்ப இந்த ஏரோடைனமிக்ஸ் ஏற்ற மாதிரி அவங்க பண்ணியிருக்கனால இது நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமாக சொல்ல முடியாது. பட் நம்ம ஓட்டை பழகிட்டோம் அப்படின்னா அந்த பெயின் வர்றதுக்கான சான்ஸ் வந்து நமக்கு அப்படியே பழகிடும். ஸோ அந்த பெயின் வர்றதாது நமக்கு. அடுத்து பைக்கை பற்றி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா பைக்கோட ஏரோடைனமிக்ஸ் நான் உங்கள்கிட்ட சொல்லி இந்த டக் பண்ணிட்டு இருந்தோம்னா விண்ட் பிளாஸ் சுத்தமாக இல்லைன்னு சொன்னேன். அதே மாதிரி டக் பண்ணிட்டோம்னா விண்ட் பிளாஸ் வந்து பைக்கில் சுத்தமாகவே இல்லை. தென் பைக்கில் வந்து வைப்ரேஷன் எங்கேயாவது வருதான்னு கேட்டிங்கன்னா வைப்ரேஷன் ஃப்ரீன்னு சொல்லலாம். பைக்கில் டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நான் இந்த பைக்கை வந்து என்னால் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு மேலே என்னால் 125 அந்த ஸ்பீடுக்கு மேலே என்னால் ஓட்டி பார்க்க முடியல. ஏன்னா ஹைவே வந்து ரொம்பவே டிராஃபிக்காக இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் வந்து அதுக்கு மேலே ட்ரைவ் பண்ண முடியல. பட் ரோட் ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் இந்த பைக்கில் வந்து 140-142-145 அந்த ரேஞ்சில் நான் வந்து கண்டிப்பாக அந்த பைக்கில் அடிச்சிருப்பேன். பட் வந்து ஹைவே ரொம்ப டிராஃபிக்காக இருந்தனால என்னால் 125 மேலே அந்த பைக்கில் வந்து ஓட்ட முடியல. ஒருவேளை வந்து டாப் எண்டில் வந்து வைப்ரேஷன் இருக்கலாம். பட் நான் வந்து 127 வரையும் நான் ரீச் பண்ணேன் அந்த பைக்கில். 127 ரீச் பண்ணுற வரைக்கும் இந்த பைக்கில் வந்து எந்த ஒரு வைப்ரேஷனுமே கிடையாது. வைப்ரேஷன் ஃப்ரீனே சொல்லலாம். தென் இந்த பைக்கை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் வந்து வச்சுட்டீங்க ரோட்டில், இந்த பாயிண்ட்டில் தான் போகணும் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை விட்டு பைக்கு நகரவே நகராது. அதே பாயிண்ட்டை ஸ்ட்ரீட்டாக போயிட்டு இருக்கணும். தென் வந்து நீங்கள் ஹைவேயில் வந்து ஒரு முன்னாடி போயிட்டு இருக்க வெஹிக்கில் வந்து ஓவர்டேக் பண்ணி அடிக்கணும்னா இந்த பைக்கை வந்து நம்பி நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஓவர்டேக்லாம் பண்ணலாம். ஏன்னா பைக்கில் வந்து ஆக்சிலரேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பவர் எங்கே அனுசர்னு சொல்ல முடியல. ஆக்சிலரேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தாலும் நம்ம எங்கே எவ்வளோ பெரிய ஸ்பீடில் வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணாலும் இந்த பைக்கை வச்சு நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணலாம். அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. தென் வந்து பைக் வந்து காற்றுக்கு அங்கிட்டு ஆடுதா இந்த வாபுல் ஆகுதுன்னு சொல்லி கேட்டீங்க. டாப் எண்டில் வந்து பைக் வந்து எங்கேயுமே வாபுல் ஆகலை. லோ எண்ட்லேயும் சரி டாப் எண்ட்லேயும் சரி பைக் வந்து ரொம்பவே வாபுல் ஆகலை. வாபிளே இல்லைன்னு சொல்லுவேன். வாபிளிங் வந்து பைக்கில் சுத்தமாக இல்லவே இல்லை. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தென் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வீடியோவில் பைக் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போய்கிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரெயிட் லைன் விட்டு எங்கேயுமே பைக் மாறி இருக்காது. அதான் அந்த பைக்கோட சிறப்பு அம்சம்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அதிலே தான் போகணும் நினச்சிங்கன்னா அந்த லைனில் தான் பைக் போயிட்டு இருக்கோம். யார் எங்கேயுமே மாறாது. பைக் வந்து பைக்கோட இன்ஜின் வந்து அப்படியே ரொம்பவே ஸ்மூத்துன்னு சொல்லலாம். பட்டர் ஸ்மூத்தாக இருந்துச்சு.
ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த பைக். எனக்கு ஓட்டுறதுக்கு ஓட்ட ஓட்ட ரொம்பவே எனக்கு ஃபீல் கொடுத்துச்சு பைக் வந்து. இன்னும் எனக்கு ஓட்டணும்னு தோணுச்சு, பட் என்னால் இவ்வளோ தான் முடிஞ்சு. ஃப்ரெண்டோட பைக், ஸோ இவ்வளோ தான் ஓட்ட முடிஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்னோடய ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் R15 V3 பேசிக்ஸை பொறுத்த வரைக்கும். தென் இந்த பைக் வந்து யாரெல்லாம் வாங்கலாம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கலாம், தென் வந்து லாங் ட்ரைவ் போகிறவங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் மிஷின் நினைக்கிறவங்க 150cc வந்து R15 வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம். தென் இந்த பைக்கோட மைலேஜ் வந்து நான் ஓனர்ட்ட கேட்ட வரைக்கும் 38 40 km தருன்னு சொன்னாங்க. தென் இந்த பைக்கோட ஷோரூம் ப்ரைஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ டார்க் நைட் எடிஷன் வந்து 174,000 வருது, ரேசிங் ப்ளூ வந்து 172,000 வருது. தென் வந்து ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து சிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் இருக்க ஷோரூம் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். நான் ஏதாவது மறந்து சொல்லாமட்டிருந்தால் கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம்.